me a god. You call me a god. ரஷ்யாவோட ஒரு முக்கியமான மீட்டிங், யாருக்கும் யாருக்கும் இடையில எதுக்கு ரஷ்யா வந்து விருந்தினர்களை கூப்பிட்டுருக்காங்க, அந்த விருந்தினர்கள் யார் அப்படிங்கிறத கடந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருந்தேன். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஹமாஸினுடைய முக்கியமானவர்கள், அல்குட்ஸ் பிரிகேட்ஸினுடைய உறுப்பினர்கள், பாலஸ்தீன் அத்தாரிட்டியை சேர்ந்த நபர்கள். இவங்க எல்லாரையுமே பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ரஷ்யா கிரிம்ப்ளினுக்கு அழைச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எகிப்தும் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மேக்ரானும் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஃப்ரான்ஸ் அமெரிக்காவினுடைய தூதுவராக வந்து எகிப்தினுடைய சிசிட்ட பேசியிருக்காங்க, சிஇ டைரக்டர் பேசியிருக்காங்க, பிளிங்கன் வந்து பேசியிருக்காரு. இது எல்லாம் பேசினதனுடைய விஷயங்கிறது இந்த 10-page டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஸோ எகிப்தினுடைய சீனாய் மலையை நோக்கி வந்து பாலஸ்தீனியர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எகிப்தினுடைய எல்சிசி மறுத்துட்டாரு. தொடர்ந்து வந்து பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய நாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கத்தார் பெரிய அளவில் பிணை கைதிகள் விடுதலையில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியா அமெரிக்காவோடு நெருக்கம் காட்டி தனது இராணுவ தளவாடங்களையே சவுதி அரேபியாவில் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. பாலஸ்தீன் அப்படிங்கிறது தனி நாடு உருவாகணும் அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியாவினுடைய கொள்கை. இதற்கு எந்த காலத்திலும் இஸ்ரேலுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது அப்படிங்கிறத சவுதி அரேபியா ரொம்ப காட்டமாக அமெரிக்காவுக்கு எடுத்து வைத்ததனுடைய விளைவு தான். இப்போ அமெரிக்கா 45 நாட்கள் போர் நிறுத்தம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் 2-state பாலிசி மட்டும்தான் எங்களுக்கான தீர்வு, ஹமாஸ் அழிப்பது எங்களது நோக்கம் அல்ல அப்படிங்கிறதையும் அமெரிக்கா தெளிவுபடுத்தியிருக்காங்க. வரக்கூடிய நவம்பரில் அமெரிக்காவுல ஒரு பெரிய எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த போர் நடக்கணுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பெருத்த எதிர்பார்ப்பாக சவுதி அரேபியா சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. ஓஎஸ்சி மீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக பார்க்கப்படுது. 60-க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்களுக்கு உலகம் முழுவதும் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அரபு லீக் நாடுகள் ஒன்றாக சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தி. இது என்ன அப்படின்னா, 97 இஸ்ரேல் சார்ந்த கார்ப்பரேட் செக்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இஸ்ரேல் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இது ரிலேட்டடாக அல்ஜசீரா வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பின்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்டது, இஸ்ரேல் பேஸில் இயக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணணும், அதே நேரத்தில் புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிக்கப்படாத உத்தரவுங்கிறது இப்போ செயல்பாட்டில் இருந்து. ஸோ எந்தெந்த பொருட்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற பெரிய வீடியோலாம் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அப்படி வந்து 97 பொருட்களை அடையாளம் காட்டியிருக்காங்க. ஓஎஸ்சி மீட்டிங்லையும் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 60-க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இஸ்ரேல் பேஸில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். எப்படி இஸ்ரேல் வந்து ஹமாஸை வந்து டெரர்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஓஎஸ்சி மீட்டிங்லையும் இஸ்ரேலை பார்த்து இஸ் அ டெரரிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு செஞ்சுருக்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய தேவை இருக்குது. எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் நடந்த ஆப்பிரிக்கன் யூனியனுக்கான மீட்டிங், இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா அப்படின்னு கேட்டால், எஸ், இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு நபரை அந்த மீட்டிங்கில் இருந்து துரத்தி வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். எதனால் அப்படி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிற நாடு ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதில் ஒரு வழக்கு தொடர்ந்தது. அது பற்றிய தொடர்ந்து நகர்வுகள் எல்லாமே சவுத் ஆப்ரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐசிஜே அப்படிங்கிற அந்த கோர்ட்டும் தொடர்ந்து சவுத் ஆப்ரிக்கா முன் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை கூர் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஜெனோசைட் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறதுக்கே இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தான் ஐசிஜேவினுடைய ரிப்போர்ட்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆப்பிரிக்க யூனியன் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் செட்டிலர்ஸ் அதிகமான அளவில் தொந்தரவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய செட்டிலர்ஸுக்கெல்லாம் நம்ம ஆப்பிரிக்க நாடுகளில் அனுமதியே கொடுக்கக்கூடாது, பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட எந்த விதமான எல்லா விஷயங்களுக்கும் தடை விதிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த இஸ்ரேலிய பிரதிநிதி எந்திரிச்சு பேச முற்பட்ட போது அந்த ஆப்பிரிக்கன் யூனியன் மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்கள் அந்த இஸ்ரேலிய சார்ந்த நபரை அப்படியே குண்டு கட்டாக வெளியில் தூக்கிட்டு போய் போட்டாங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. ஜெர்மனுடைய முனிச் அப்படிங்கிற நகரம் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் பிளிங்கன்ட்ட நேரடியாக பேசியிருந்தாங்க, ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர்ட்டையும் பேசியிருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி பாலஸ்தீனத்தினுடைய
அந்த எஃப்எம் ஃபாரின் மினிஸ்டர்கிட்டையும் வந்து பேசியிருந்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பிளிங்கன் கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது இந்தியா பாலஸ்தீனத்தோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த 77 ஆண்டுகால நட்பையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலையும், வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்கிறது, அது பாலஸ்தீனத்தினுடைய நட்பு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும், டூ ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய கண்ட்ரியாகவும் இந்தியா அணிசேரா பட்டியலில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து சைனா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. ஏன் அப்படின்னா, சைனாவினுடைய பிரதிநிதியை பாலஸ்தீன பிரதிநிதியை வந்து சந்தித்து அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து இஸ்ரேலை கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஹவுதிகளுடைய நடத்தக்கூடிய அட்டகாசமான தாக்குதல் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சைனா சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, வணிகம் டோட்டலாக சைனாவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான் சைனா இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அரங்கேற்றது தான் உலக நாடுகள் சொல்கிறாங்க. விவரமான நாடு சைனா, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கூட செய்யாட்டி செங்கடலில் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? ஸோ வியாபாரத்திற்காக வந்து பாலஸ்தீனத்திடம் ஒரு அடிபணிந்த ஒரு சூழலில் சைனா தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, சைனாவினுடைய வர்த்தகம் செங்கடலில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க. நெதன்யாகு வெல்ல போயா அப்படின்னு அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெலிவைவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டங்கள் பல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நெதன்யாகுவை பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு, அப்படி கிடையவே கிடையாது. அவங்க தன்னுடைய காலணிகளை வைத்து காலில் போட்டு நடக்கிறத விட அந்த காலணிகளை எப்படி கலட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நாட்கள் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து நிந்தனையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே காப்பாற்ற துப்பில்லாத ஒரு நபராகவும், பிணை கைதிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை ஹமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பிணை கைதிகளை கொன்று குவிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பெரிய புகாரை வலியுறுத்தி, நிந்தன்யாகுவை பதவி விலகுன்னு சொல்லிட்டு நிந்தன்யாகுவினுடைய வீடு, ஆஃபீஸ், அலுவலகம், நாடாளுமன்றம் உள்ளிட்ட கட்டிடங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் உட்காந்து இந்த யூதர்களே வந்து யூதனுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2023 மட்டும் 4,200 மேற்பட்ட போராட்டங்கள் ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி நடந்து இருக்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஒருவேளை போர் நின்றுச்சு அப்படின்னா நெதன்யாகு பதவி விலகிடுவாரு. போர் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும், பதவி ஆசையின் காரணமாகவும், வெறிப்பிடித்த அரசியல் வேட்கையின் காரணமாகவும் நெதன்யாகு இந்த போரை நடத்திட்டு இருக்காருங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. மக்களுக்கு இந்த போருக்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்க நெதன்யாவுக்கு எதிராக தான் இருக்காங்க. அல்ஜீரியா பிப்ரவரி 20 ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவங்க ICJல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத வலியுறுத்தி. காரணம் என்னென்னா, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை நிறுத்தணும் அப்படின்னு. ஆனால் இதை அமெரிக்கா தாங்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தூக்கி போட்டுருவாங்க, குப்பையில் வீசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே ரஷ்யா கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம், இன்னும் நிறையா நாடுகள் சைனா கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம், இது எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க அதை முறியடித்தது நிகழ்வுகளையும் நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே வந்து இந்த காசாவுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கக்கூடிய போருங்கிறது தொடரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய எண்ணப்பாடு அந்த வகையில். ஸோ அல்ஜீரியா நாடு கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானம் பற்றி அல்ஜசீராங்கிற செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி ICJ நீதிபதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. மொத்தம் 15 நீதிபதிகள் இருக்காங்க. அதில் 193 வழக்குகள் வந்து இதுவரைக்கும் வந்து பெட்டிஷனாக ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. எது ரிலேட்டடாக அப்படின்னா, 1948 இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாடு கொடுத்ததுல இருந்து இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து தேவையே இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தி ஐநாவிலையும் ஏகப்பட்ட பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பட் ஐநா வந்து இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்தது. இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்காத ஏகப்பட்ட நாடுகள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும்னு ICJல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. இன்னமும் இஸ்ரேலுக்கு எதிராக 193 வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் விரைந்து முடித்து தரணும் அப்படிங்கிற பெரும் கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து சர்வதேச ஊடகமான அல்ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில், இந்த UNSC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகளின் நிரந்தர சபை உறுப்பினர்கள் மொத்தம் 15 இருக்காங்க. அவங்க தான் எந்த பெட்டிஷனை தேர்ந்தெடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்களாகட்டும், ICJல இருக்கக்கூடிய 15 நீதிபதிகளாகட்டும், இவங்க எல்லாருமே யாருன்னு தூண்டுதலின் பேரில் நியமிக்கப்படுறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுடைய தூண்டுதலின் பேரில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜே நியமிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து ஒரு நியாயமான தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்முடைய முட்டாள்தனமா அப்படின்னு கேட்டால், அதற்கான பதில் என்கிட்ட இல்லை.
1950 தொடக்கத்தில் இருந்து நிதி உதவி வழங்கிட்டு இருக்காங்க யூஎன்ஆர்டபிள்யூஏலிருந்து. இதற்கான நிதி யாருக்கு செலவிடப்படுது அப்படின்னா, இஸ்ரேல் இல்லை, காசாவுக்கு செலவிடப்படுது 57%. வெஸ்ட் பேங்க்லையும் அதற்கு பிறகு சிரியாலையும் ஜோர்டான்லையும் இவங்க எல்லாத்துக்குமே இந்த நிதி போகுது. இதில் அதிக அளவிலான நிதி அப்படிங்கிறது காசா மக்களுக்கு தான் போகுது. இந்த நிதி கொடுக்கறத 20 நாடுகள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே 9 யூஎன்ஆர்டபிள்யூஏவை சேர்ந்த அந்த நபர்கள் வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்கள பாலஸ்தீனியர்கள் தான், இவங்க ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த அக்டோபர் 7 நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புகார்லாம் கிளப்பியிருந்தாங்கல்ல, அந்த அடிப்படையில் இப்போது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து அந்த நிதி உதவி கொடுக்கறத நிப்பாட்டியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த நிதி உதவி கொடுக்கறத தொடங்கினா மட்டும்தான் காசா மக்களுக்கு தேவையான நிதி கிடைக்கும். அதே நேரத்தில் கத்தாரும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் எல்லாமே நிதி உதவி கொடுக்கறத தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த யூஎன்ஆர்டபிள்யூனுடைய விசாரணையை தொடர்ந்து வேகமாக நடத்தி முடிச்சாவாது காசா மக்களுக்கு தேவையான அந்த தண்ணீரும் உணவும் கிடைக்கும். அந்த மக்கள் வந்து வறுமையில் வாடலை, வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த உதவியை செஞ்சு கொடுத்து அந்த 20 லட்சம் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தையாவது மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெருத்த எதிர்பார்ப்போடு உலக நாடுகளுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களின் சார்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் சார்பாகவும் நம்ம வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான கோரிக்கையாக இருக்குது. இதை யார் கண்ணில் படுமோ தெரியாது, நம்ம தமிழில் பேசுகிறோம், ஆனால் உலகின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.